ஜீவா, மாடியில வீடு இருக்கு, நீ ஏன் கீழே வந்து படுத்திருக்க? உனக்கு என்ன ஜீவா? ஏன் எக்கடி தக்கட பேசுற? டேய், பேசுறது என் பிறப்புரிமை, உனக்கு என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் டிரைவிங் ஸ்கூல் நம்மள தான் பேட்டி கொடுத்தியாமே. ஆமா, நான் நம்பர் தான் சொல்றேன், உனக்கு என்ன? சரி வர. ஜீவன், எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்னடா? எது எடுத்தாலும் உனக்கு என்ன, உனக்கு என்னன்னா எப்படி? அப்படிதான், உனக்கு என்ன? எழுந்துட்டோ வர. இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன? ஏழு கடலும் என் பெயர் சொன்னால் உனக்கு என்ன? என்ன போன சாம்பலில் இருந்து எழுந்து பறக்கும் ஃபீனிக்ஸ் போல மீண்டும் மீண்டும் பறப்பேன். உனக்கு என்ன? நான் வாழ்ந்தால் உனக்கு என்ன? Oh,
நீ கொஞ்சம் ஆர்டிஓ கிட்ட போன்ல பேசி நல்லா கவனமா கேட்டுங்க. ஜென்ஸ் காலேஜ் கிராஸ் பண்ணும் போது ஆக்சிடென்ட்ல காலை வைக்க கூடாது. எதனா ஆச்சுன்னா ஜீவா டிரைவிங் ஸ்கூலு பொறுப்பு இல்ல. என்ன ரெட்ட குழந்தைங்களா, சொன்னது நல்லா கவனமா கேட்டீங்களா? வண்டி புதுசா வாங்கிட்டீங்களா? சூப்பரா இருக்கு. அம்பி, நீ இதெல்லாம் கத்து கொடுத்த? ஆமா. அப்ப நீ இதெல்லாம் முத முத ஓட்டி தரணும். மாமா தான் நல்லா ஓட்டுவார. அவருக்குதான் நியூட்ரல் போட்டு வண்டிய தள்ளி விட்டு வேண்டிய. யாரு தள்ளுவா? மாமா தான். அவர்தான் உள்ள இருக்காரு. அப்ப யார் தள்ளுற? வண்டி சாவி கொடுங்க, நானே தள்ளுறேன். ஒரு விசில் அடிச்சு வந்து காலையில 9 மணிக்கு ஒரு கும்பல் வருது, சாயங்காலம் 6 மணி வந்தா இன்னொரு கும்பல் அவங்களை ரிலீஸ் பண்ணுது. என்னடா ஷிஃப்டிங் டியூட்டி? டேய், உங்க ஆட்டத்துல அடக்க இனிமே ஒருத்தன் பிறக்க வேணாம்டா. அவன் ஏற்கனவே பிறந்துட்டான். அது வம்பு சண்டை. ரோட்ட பார்த்து காரை ஓட்டு நாம சொல்லி தர மாதிரி நம்ம வாழ்க்கைய நேரா பார்த்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அட பாவிங்களா, இன்ன உங்க இடத்துல டென்ட் போட்டு வச்சு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. இது என் அப்பா காலத்துல இருந்து என் இடம், நான் தான் ஓனர். பட்டா, வில்லங்கு சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. பல விஷயங்களுக்கு நான் இந்த இடத்தை தான் நம்பியிருக்கேன். ஓஹோ, நீ தான் ஓனரா? நீ எப்போ வருவேன்னு உனக்காக தான் ஷிஃப்ட் போட்டு காத்துட்டு இருக்கோம். எங்க ஐயாவுக்கு 2 மாசமா என்ன செலவு தெரியுமா? யார் வீட்டை யார் காவல் காக்குதுன்ற ஒரு வியவஸ்தே இல்லையா உனக்கு? ஏய், நாங்க யாருன்னு தெரிஞ்சுதான் குரல் கொடுக்குறியா? உங்களுக்கு இந்த இடம் அவசியம் வேணும்னா எங்க பசங்களோட உங்க பொண்ணு ஜெயிக்க சொல்ல. நீ பர்சனலா போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு.
கபடி ஆடுறத பாத்து. சரி வாப்பா வா வாப்பா சார். நான் ஓனரோட வக்கீல் பிரகாஷம் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் நான் முதல்ல எல்லாம் தண்ணிக்குள்ள வந்து பார்க்க மாட்டேன் சார். நான் ரொம்ப உஷாரான பார்ட்டி சார். ஆமா சார், நீங்க ஒரு பொது இடம் சொல்லுங்க சார், அங்க வந்து எல்லாம் பேசிட்டு நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஹலோ ஹலோ, ஏதோ ஊர்வலம் வர மாதிரி இருக்கு, கட் பண்ண அப்புறமா கூட ஒரு கலைநயத்தோட பண்றீங்க சார். என்ன ஐயா இடம் வச்சிருக்க? ஆடு கோழியை பலி வாங்குறதுக்கு பதிலா 5000க்கு ஒரு ஆளை பலி வாங்கிடுச்சே. எத்தனை பொண்ணுங்கன்னு சொன்னீங்க? 3 பொண்ணுங்க. வாவ், 9 கோடி சொத்து கையுடைய கையெழுத்து போட்டிருக்காரு. அவரை வெறும் கையோட அனுப்பலாம் வச்சுனா. அப்படி அனுப்புனா அந்த பொண்ணுங்க பாவம் என்ன சும்மா விடுமா? ஆமா சார், பாவம். ஒரு 10 தந்துடலாமா? நான் சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிடு. கவுக்கறத கூட ஒரு கலைநயத்தோட தான் சார் கவுக்கறீங்க. டேய் பங்கு, இந்த ஆட்டோ பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா? என்ன விட ஓவரா பேசுறா? ஜீவா, 5 லிட்டர் பெட்ரோல் போட்டேன், 15 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. மறுபடியும் வண்டி எடுக்கணும், பெட்ரோல் போடணும். அம்மாட்ட காசு கேட்ட தர மாட்டேங்கிறாங்க. நீ காசு, நான் எப்படி போய் கேட்பேன்? நீ போய் கேளு. பெட்ரோல் போடணும், வண்டி எடுக்க முடியாத. சீக்காவுக்கு ஆக்சிலேட்டர் நீ மட்டும் ஹார்ன் பிரஸ் பண்ணுவ. சரி விடு, போட்டி சொல்லி ராம்பர். என்ன பங்கு போட்டேன்?
போட்டா லூசானா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? நீ படிச்ச பையன், சரி நீ சொல்ற, நீ சொல்ற, நீ சொல்ற, அவ்வளவுதான். சுவிட்ச போட்டு ஸ்டார்ட் பண்ணி, சரி கீரே போட்டு போகாது ஜீவா. சொல்லுமா என்ன ப்ராப்ளம்? ஸ்டெல்லா ராத்திரி எல்லாம் கத்திட்டே இருந்தது டாக்டர். எப்படி கத்துச்சு? வால் வால்னு கத்துச்சா? ஆ டாக்டர், இப்படி தான் கத்துச்சு. இப்படி தான் கத்துச்சா? இது மார்கழி மாசம் வர சவுண்ட். ஆஹா, இதனோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா எல்லாருமே கேன கிளப் மெம்பர்ஸ். ஸ்டெல்லா நீ வந்து ஏ கிளாஸ் நாய், அதனால இனிமே நீ ஏ கிளாஸ் நாயோட தான் டேட்டிங் வச்சுக்கணும். ஓகே ஓகே சார். உனக்கு இல்ல? ஆமா, கண்ணாடி எங்க வச்சேன் சார்? நேத்து நைட் உங்க பெட்ரூம்ல தலக்கான அடியில வச்சிருந்தீங்க. சரி சரி, கண்டுபிடிச்சிட்டேன். செல்லாவோட உட்பி பேர் வந்து ஜீவா, ஜீவாவோட ஓனர் பேர் வந்து மன்னாரு. மெட்ராஸ்லயே மன்னாரு கிட்டயும் உன்கிட்டயும் தாமா இந்த மாதிரி ஹைபிரிட் டாகே இருக்குது. இந்த ஜீவா இருக்குது, அது ரொம்ப பெரோசியஸ். பார்த்து பதமா நடந்துக்கோணும், இல்லாட்டி கண்ட இடத்துல கடிச்சு வச்சிரும். என்ன இந்த அட்ரஸ் புடி, கூட்டிட்டு போ. கேரியான். Thanks doctor. எங்க சொல்லு, நாய் பேரு? ஜீவா. ஓனர் பேரு? மன்னாரு. ஆ கா, புடி புடிச்சிட்டியா? கிளம்பு. ஆ கிளம்பு. ஐயோ டாக்டர், டாக் பேர் தான் மன்னாரு, ஓனர் பேர் ஜீவா. அறிவு இருக்குதா? எவனாவது இந்த மாதிரி ஹைபிரிட் டாக்குக்கு போய் மன்னாருன்னு பேர் வைப்பானா? ஜீவா. வந்துட்டான் பங்கு. மை டியர் ஷேர், இந்த அட்ரஸ்க்கு போனும். மன்னாரு ஜீவா? இத புடி. என்ன பின்விட்ட அட்ரஸ் கேக்குறா? சொப்னா, உனக்கு உண்மையில இந்த அட்ரஸ் எங்க இருக்கு தெரியாதா? தெரியாது பங்கு, லண்டன்ல மூல முடுக்கு தெரியும், இங்க தெரியாது. பங்கு மோத்தெல்லாம் முடிச்சிருக்க போல ரொம்ப தொலைல இருக்கு சொப்னா. எப்படியும் பெட்ரோல் ரொம்ப செலவாகும். அட்வான்ஸ் ஒரு 500 கொடு. முடியாது. ஏன்? நான் 1000 ரூபாய் தான் தருவேன் சொப்னா. எல்ஐசி எல்ஐசி நான் வரதா? இது ரிப்பன் பில்டிங், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர். வந்தாச்சு பண்ணி கேட்ட இடம். சொல்லுமா என்ன வேணும்? மேடம், நான் ஜீவாவை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயமா பார்க்கணும்? அது நான் மன்னார் கிட்ட பேசிக்கிறேன். மன்னார் பாஷை உனக்கு புரியுமா? எஸ். ஹாய். எதுக்கு வந்தீங்க? டிரைவிங் கத்துக்க போறீங்களா? நோ, எனக்கு இன்டர்நேஷனல் லைசென்ஸே இருக்கு, நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, பேர் என்ன? ஸ்டெல்லா. நான் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஸ்வப்னா. ஸ்வப்னா, நைஸ் நேம். இல்லடா சூப்பர்னே. ஆமா, எதுக்கு வந்தீங்க? எதுக்குனா அது வந்து எதுக்குனா எதுக்கு? அதுக்கு தான். அதுக்குனா இங்க டியூப்லைட் சரியாவே எரியாதா? சுவிட்ச் போட்டா தான எரியும். அந்த சுவிட்ச் போடுப்பா. டியூப்லைட்டோட அம்மா தானே? ஆமா ஆமா. எதுக்கு வந்து மேட்ருக்குனே? ஏய், எங்க வந்து என்ன பேசுற? மீட்டர் போட்ற நீ மேட்ரு பத்தி பேசுறியா? கொன்னுடுவேன். ஹலோ, என்ன டேட்டிங்யா? ஸ்டெல்லா ஜீவாவோட மீட்டிங் பண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணு பேசற பேச்சாது? அதுவும் அம்மா முன்னாடி. அம்மா, நீ முதல்ல கிளம்பு. ஒரு எப்படி ஒண்ணு வந்துருப்பா, கிளம்பு. நீ போமா? ஒரே பேச்சு, நீ வர்றியா இல்லையா? என்ன ஸ்டெல்லா அசிவா பேசிட்டு இருக்க? இட்ஸ் டூ மச். என் பேர் ஸ்டெல்லா இல்ல, இதுதான் ஸ்டெல்லா. அப்ப என் பேர் மன்னார் இல்ல, என் பேர் தான் மன்னார். என் பேர் ஜீவா. சாரி. இட்ஸ் ஆல் ரைட். அம்மா, மீட்டிங் சொன்னியே, மன்னஸ்டல்லவா இல்ல? சீ, வந்துரு. அம்மா, இந்த பக்கம் திரும்புங்க. டேய், நீ பல்லுக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. நடக்குது
ஜீவா, எல்லாம் தெரிஞ்ச எனக்கு இது ஒண்ணு மட்டும் தெரியல, ஸ்டார்ட் ஆகுது, கியர் விழுகுது, ஆனா வண்டி மூவ மாட்டேங்குதுப்பா. கண்ணாடி எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ அன்னைக்கு சொல்ல வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஜீவா, உனக்கே நியாயமா இருக்கா? அன்னைக்கு ஏன் ஆட்டோ கண்ணாடி திருப்பின வண்டி ஓடிச்சு, அது ஒரு லாஜிக் இருந்துச்சு. வேற ஒருத்தர் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஏன் ஆட்டோ எப்படி போடும்? இல்ல எப்போ இல்ல என்னமோ போச்சுவா, நீ சொல்ற எப்படிப்பா போடும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எப்படி ஜீவா, ஏதோ நீ சொல்றங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பா. போட்டப்பா போகாது ஜீவா. குழந்தைங்க பிறந்த நேரம் நீ பொழைச்சுக்கிட்ட, அப்போ நீ இனிமே இங்க வரமாட்டேங்கிற. என் மந்திக்கு பிடிக்கல, தவிர குழந்தைங்க வேற இருக்கு, விவரம் புரிய ஆரம்பிச்சிச்சு, அதான் பயப்படுறா. சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிடு. சார், டிரைவிங் ஸ்கூல் மேடம் வந்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். முதல்ல நீ சாப்பிடு. எங்க சார் அப்படித்தான், முதல்ல தொழிலாளி தான் சாப்பிடணும்னு நினைப்பாரு.
என்ன பாக்குற? நீ ஒருவேளை சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா? இப்படிதான் ஒரு தடவை வேலு வேலுன்னு ஒருத்தன் எனக்காக சாப்பிட்டு செத்துட்டான். தண்ணி குடிடா. விக்கி செத்தன்னு நினைக்கிறதா, விஷத்தால செத்தன்னு நினைக்கிறதா? எங்க சார் அப்படிதாமா, முதல்ல தொழிலாளிதான் சாவுன்னு நினைப்பாருமா? இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு பாக்குறியா? எந்த வேலைக்கு போனாலும் மந்திரம் குறுக்க வந்து கெடுத்துறாரு. பார்த்தேன், போலீஸ் இன்ஃபார்மரா மாறின, மந்திரத்தை பத்தியே துப்பு கொடுத்தேன், போலீஸ்ல கொடுத்தாங்க கவர்மெண்ட் காசு அனுபவி. ஆஹா, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு வகையில மந்திரம் தேவைப்படுறாரு. மயிலே, அண்ணன் கூட்டின வர சொன்னாரு, வரியா? விஷயம் தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன், போயிட்டு போ. குரு, ஐயோ, இவன் எதுக்கு? குழந்தையோட பணம் விட்டுருவாரு, நீ ஒண்ணு பயப்படாத, நான் நைஸ் ஆபீஸ் தமிழ் வந்துடுறேன். ஐயா நல்ல பாம்பு மாதிரி ஒரு வீட்டுல சாப்பிட்டா அந்த வீட்டு கெடுதல் பண்ண மாட்டாரு. நான் நைஸ் ஆபீஸ் தப்பு பண்ணிட்டேன்னு, வேற வழி தெரியலண்ண, தெரியாம பண்ணிட்டேன்னு. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், எங்கேயா ஓடி போயிடணும், குழந்தையோட வந்திருக்கேன்னு வேண்டாம். நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிட, போடா. புலாந்தேவி புலாந்தேவின்னு ஒரு எம்பி இருந்தாங்க. அவங்க கொள்ளக்காரியா இருந்தப்போ ஒரு குடும்பத்தை சுட்டு க்ளோஸ் பண்ணதுல தப்பிச்சிட்டான் ஒரு சின்ன பையன். அந்த பையன் வஞ்சம் வச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்கள சுட்டு கொண்டுட்டான். அந்த மாதிரி கொலைய பார்த்த உன் பையனை பிடிக்க மார்ச்சுரி வாசல நான் அலைஞ்சிட்டு இருந்தேன், நீ ஒரு ரெட்ட பசங்களோட தப்பிச்சு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். பொதுவா என்ன பார்த்தாதான் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும், இப்ப எனக்கு உன்ன பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க ஒரு ரெட்ட பசங்க? ஐயா, அத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஒருத்தனை அப்பவே தத்து கொடுத்துட்டேன். ஆமா, அந்த பையன் எங்க இருக்கான் தெரியாது, ஆனா கண்டிப்பா வெளிநாட்டுலதான் இருக்கான். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் பார்க்க போறோமா? அவார்ட்லயே ஆஸ்கர் வாங்கின படம். ஆமாமா, பரங்கிமலை ஜோதி தேட்டர்ல ஓடுது. சத்யம் சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல ஓடுது. ஆமாமா, மோகத்தி மோகினி. ஐயோ, யார் மாதிரி உன் பையன் தானே? வணக்கம் தம்பி, என் பேர் மந்திரம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்க அப்பா ஒரு காலத்துல என்கிட்ட வேலை செஞ்சார். உங்க அப்பா எப்படி செத்து போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். எப்படி? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணேன். ஏமா, அப்படிதானே சொன்னேன்? ஜீவா, உனக்கு சினிமாவுக்கு டைம் ஆகல. போ, வரமா? வரேன் சார். ஆமா, வரமா, வரடா, வரடா. தினம் பேப்பர்ல கொலைன்னு நியூஸ் வருது. அதுக்காக சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பழிவாங்க பொறுப்பட்டா என்ன ஆயிருக்கும்? யதார்த்தம் அது இல்லையா? ஒதுங்கி தனியா எந்த சண்டைக்கும் போகாம ஜீவாவை வளர்த்துட்டு வரேனே, அதுதான் யதார்த்தம். அப்பா எப்படி செத்தாரு, ஏன் செத்தாருன்னு தெரியாம அவனை வளர்த்துட்டு வரேன்னு, அதுதான் யதார்த்தம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் நல்லா சாப்பிட்டேன், நீ பழச ஜீர்ணம் பண்ணிக்கோ. கும்பரசாமி கோயிந்தா வாங்கடா வாங்க, இனிமே ஐயாவை கையில பிடிக்க முடியாரா? வயகராடா வயகரா, ஏர்போர்ட்ல ஃபாரினர்ட்ட மங்காத்தாள் கழிச்சண்டா. உங்களுக்கு கொடுக்க விட நான் பாம்பு பட்டாசா பத்தவங்கடா, படம் எடுக்குதான்னு பாப்போம். பாம்பு படம் எடுக்க விட நான் எடுத்துக்கிட்டு வந்தேன்.
சொத்துக்காசத்தை நீயே வந்து பாரு. டேய் பங்கு சப்பன விட்டு போ, வண்டி எடு. சப்பன விட்டுக்கா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏய் ரா மச்சான், ரா இங்க பாறா. இதுக்குள்ள புடிச்சு பாத்தீனா கார் ரேஸ் கார் ஸ்டிக்கர் இருக்குடா. குடி 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 குடி. இப்ப பாரு பாரு இருக்கா? ஆமா. ஏய் தா தா தா. ஏய் நிரீல ஓட்டுறவன், நான் ரேஸ் கார் ஓட்டுறவன். இந்த கப்சாலாம் என்கிட்ட விடா, வண்டி எடு. என்ன கப்சா? வண்டி எடுறா. சும்மா இருப்பா, விவரம் கட்டால இருக்கே. ஒரு அழகான பொண்ணை பார்க்க போறேன், நீ அழகா போவானா? இப்ப என்ன குறைச்சல்? என்ன என்ன குறைச்சலுங்க பாரு, மூஞ்சில ஒரே கிரீஸ்பா. இப்படி போகப்படாதுப்பா. இதுக்குத்தான் நான் அழகான சிங்கப்பூர் செண்டு வச்சிருக்கேன், முகத்துல போட்டின்னு வச்சுக்க. அப்படி இருக்கும், அந்த கிரீஸ் எல்லாம் போயிடும், அழகா இருப்ப. புரியுதா? கண்ணை முடிச்சு பாரு, சொப்பனா வீடு வந்துருச்சு. நல்ல வேலை மம்மி டாடி வீட்ல இல்ல. இங்க வர்றவங்க எல்லாம் தயங்கி தயங்கி தனியா வர்றதுதான் பாத்திருக்கேன். நீங்க என்னடா கூட்டமா, அதுவும் ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே, பேஷண்ட் பேர் சொல்லுங்க. மன்னார். ஸ்டெல்லா. என்னாச்சு, எப்படி ஆச்சு? ஐயோ வெட்கமா இருக்கு. போங்க டாக்டர். நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். என்னங்க இது, மேட்டர் ஓபன் பண்றதுக்கு ஏன் இப்படி நாய்படாத பாடு படுறீங்க? கரெக்ட் டாக்டர், அந்த பாட பத்தி தான் சொல்றோம். மன்னார் வயகர சாப்டர். டாக்டர் ஒரு சின்ன மாத்திரை, பிரச்சனை இவ்வளவு பெருசாவும் தெரியாது டாக்டர். சுப்பி வெட்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம என்ன அமெரிக்காவில இருக்கோம், இந்தியாவில் தானே இருக்கோம்? சம்மந்தப்பட்டவங்க மட்டும் வந்தால் போகாது? அதுக்கே இப்படி மனித சங்கிலி மாதிரி மானாவரியாக வந்து நிற்கிறீங்க? கண்ணால் பார்த்தது நாங்கள் டாக்டர். சீ, நான் கல்லால் அடிக்கிறேன்னு சொன்னேன் டாக்டர், இவங்க தான் கேட்கல டாக்டர். ம், பாவம். நல்ல வேளை தப்பிச்சிங்க. மேரேஜ் ஆகிடுச்சா? ஓ, லவ்வர்ஸா? அப்படியும் வச்சுக்கலாம். அதுங்களுக்கு லவ் தான் ஒரு கேடு, இதெல்லாம் ஒரு சீசன் டாக்டர். சீசனா? ஏமா பிரச்சனைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் பக்கத்துலேயே இருந்தா எப்படி? பேசாம ஒரு வாரம் எங்கயாவது கண்ணு கணம் போயிடு. நான் போகணும், இவரை இழுத்து பிடிச்சு கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கட்ட முடியாது. அதானே கிட்ட போனா பாஞ்சு வருது டாக்டர். என்ன தம்பி இது, பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கீங்க. சரியா வராது, உள்ள வாங்க, உங்களை செக்அப் பண்ணணும். எனக்கு புரியல டாக்டர், என்ன எதுக்கு செக்அப் பண்ணணும்? நீ தானே வளர்த்த, அதான் சொல்றாரு. நானா வளர்க்கல டாக்டர். வேணா இப்ப சொல்லுங்க, கழட்டி விட்டுறேன், எங்கயாவது போய் ஊர் மேயட்டும். ஐயா அப்படி இல்ல, அசிங்கமா பேசக்கூடாது டாக்டர். பேசாம கார்ப்பரேஷனுக்கு போன் பண்ணி பிடிச்சு கொடுத்துடலாம். ஏய் அது என்னோடது. ஐயா. ஏன் தம்பி, பிரச்சனைன்னு ஒரு உலக புகழ் பெற்ற செக்ஸ் டாக்டர் கிட்ட வந்துட்டு இப்படி தகராறு பண்ணா என்ன அர்த்தம்? செக்ஸ் டாக்டர் என்னடா பங்கு இப்படி சொல்றாரு? இந்த நாய் பொம்மை, இதெல்லாம் டேபிள்ல அழகுக்காக வச்சிருக்கேன். அப்ப இது பெட் கிளினிக் கிடையாதா? அப்ப நீங்க ஏன் பேஷண்ட் இல்லையா? பெட் கிளினிக் கீழ இருக்கு. என்ன பிரதர், என்ன பிரதர், நான் சொல்றேன் பிரதர், ஐ அம் வெரி எக்ஸ்பர்ட், நான் ரெடி பண்ணி தரேன். இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பாதீங்க, போட போயா. தோ உலக மக மெக்கானிக் வந்துட்டான், அவனை வச்சே பாத்துக்க போ. நான் உலக மக மெக்கானிக் தான்டா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். டேக் இட் ஈஸி, ஸ்மால் ப்ராப்ளம். பாரு பாரு
திஸ் இஸ் ப்ராப்ளம், திஸ் இஸ் ஒன்லி ஒன் த ப்ராப்ளம். இப்ப பாருங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணு. லூசோடா நீ, லூசா. கண்ணாடி திருப்பினா எப்பறம் வண்டி ஓடும்? இதத்தான் நானும் கேட்டேன், ஆனா மூவ் ஆகும். உள்ளப்போ உள்ளப்போ உக்காரு. அடி அட 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 அட. சப் 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 சப். வேற ஒரு ஐடியா. ஆட்டோ வாட்டன் 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 வாட்டன். இப்ப சார் நோ டவுட் பிரதர், ஸ்டார்ட் பண்ணு. அட்ரா அட்ரா அட்ரா. பூசாமி அங்க பாரு. டேய் ஜப்பானி வந்து என்னடா யுவா வில்லன் கெட்டப்ல வர போயிவா. ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண. நேரம் ஜீவா, கார் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன். என் பொண்ணு இங்க வந்தா கத்து கொடுக்கற கத்து கொடுக்க நைசா என் பொண்ணு ஓட்டிட்டு போட்டீங்களே. ஜீவா நான் இல்லம்மா. நீ இல்லையா இங்க? இப்ப யார் இல்லையோ அவன் தான். எவன் அவன்? எவன் அவன்? நம்ம சங்கர். எங்கே அவன்? உங்க பொண்ணு கிட்ட தெரியும். ஐயோ கொல்றிய. ஜீவா இவரை கொண்ணு நம்ம டிரைவிங் ஸ்கூல் மானத்தை கப்பல் ஏத்துன அந்த சங்கர் ஒரு துரோகி. ஆமாண்டா சார், எதிரி எப்ப வேணாலும் கவனிக்கலாம், ஆனா துரோகிய உடனே கவனிக்கணும். ஹலோ. அப்படியா அப்படியா? அந்த கழுதைகளை அங்கேயே கட்டிவீங்க தம்பி. கிடைச்சிட்டாங்க தம்பி, கிடைச்சிட்டாங்க தம்பி. தூத்துக்குடியில தூத்துக்குடியில டே மக்கா, தூத்துக்குடி நம்ம தூத்துக்குடி. தூத்துக்குடியா? சாரி சார், சாரி சாரி சார், வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. என் சட்டையில வேணா வெத்தலைக்கற இருக்கலாம், மவனை அவனை பிடிச்சு அவன் சட்டை போற ரத்தக்கறலாம். கரவேட்டி மாதிரியே பேசுறாரு. ஆமா தூத்துக்குடியில எங்க இருக்காங்க? இப்ப தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என் ஜாதிகார போய் உள்ளதான். டேய் எடுங்கடா அம்பாஸ்டர். சார் நானும் வரேன். சபாஸ் இளைஞனா இருந்தாலும் நீ பெத்தவங்களை சப்போர்ட் பண்ற பாரு. அட போங்க சார். அவங்க பொண்ணு மட்டும் ஓட்டிக்கிட்டு போகல, என் காரையும் சேர்த்து ஓட்டிக்கிட்டு போட்டான். அந்த காரை என் பொண்ணு மாதிரிங்க. அம்மா தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்தேன். என்னது என் பொண்ணு ஓன் தங்கச்சியா? கார் சார், எங்க அம்மாவுக்கு பொண்ணு மாதிரினா எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அப்போ உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? டாய் டாய் அட்டகாசம் பண்றீங்கப்பா. ஜீவா நீ அவசியம் போய் ஆகணும். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் அங்கே போனா சங்கர் வண்டியை விற்று பேரிச்சம்பழம் வாங்கி ஜோடியாக சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் நான் பொறுப்பில் சொல்லிட்டேன். சரி. ஜீவா தூத்துக்குடிக்கு இந்த ட்ரெஸ் உடையா வர போற? ஏன் தூத்துக்குடிக்குன்னு தனி ட்ரெஸ் இருக்கா? அது இல்லப்பா, இவன் விவகாரமான ஆள். ஏற்கனவே போலீஸ்காரன் இவன் சொந்தக்காரங்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் மகளை கூட்டிக்கிட்டு நம்மள போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா குமுட்டுசாமி, வாழ்க்கையில இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லை. எந்த ட்ரெஸ் போலாம்? ஒரு செட்டப்பா கெட்டப் போட போனோம். நீ தான் கெட்டப் பண்ணதுல மனநாச்ச. மறுபடியும் கெட்டப்பா? இந்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு போலீஸ் ட்ரெஸ்ஸோட போகணும், இல்ல பொலிட்டிக்கல் ட்ரெஸ்ஸோட போகணும். அதான் மரியாதை. இந்த அப்படி காதல் கேக்குதல உனக்கெல்லாம் காதல் கேக்குதல சார்? காது கேக்கல சார். என்னல காது கேக்கலையா? என்ன ஆச்சு? முட்டு முட்டு என்ன சொல்லும்ல? தாலி கட்டானா? தாலி கட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, அதுக்கு முன்னாடியே மாலையும் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல. என்னது என்னது
எதுக்கு டேப் கேக்குற? ஆண்மன் ஆண்மன் என்னத்த பாப்ல யாருகிட்ட வேலை செய்யற யாருகிட்ட மாட்டி விடுற நீ விழ வேண்டிய இடமே வரல பெரிய தலையா மக்கா நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலேயே பெரிய தலை இதுதான் என்ன தலை தலைங்கிறான் இந்த மக்கா மொய் மாப்பிள்ளைய விருந்து கூப்பிட்டுவா மைனி ரொம்ப சந்தோஷப்படுவான் இனிமே ஓ மூஞ்சில மத்தலடா இந்த தூத்துக்குடி மூஞ்சில முடிக்க மாட்டேன்டா போடா என்ன புரிய மாட்டேங்குது கெட்ட பிச்சு உன் கெட்ட கொஞ்சம் தலகால் புரியாம இருக்கிய அங்க ஒரு தலை பேசிட்டு இருக்கும் போது ஹாரனை கொடுத்து ஏன்டா என் தலையை விட்டு பாக்குற பிலிம் கட்டுறியா என்ன முறைகிற பெட்ரோலும் போடையா வேற எங்கேயாவது சொறி விட போற டேங்க் இங்க இருக்கு இங்க போடு என்னமோ வாக்கு மூலம் கொடுக்கணும் நல்ல வேலை இந்த செவப்பு மனுஷனோட ரத்தம் இந்த கருப்பனுக்கு சேர்ந்துச்சு இல்லன்னா இந்நேரம் பாலுதான் போயிட்டு இதுக்கு மேல என்ன என்ன வெட்டு சமுத்திரம் கணித்தா இல்ல அங்க நல்ல பாக்க எல்லாம் வழக்கம் தானே ஏதோ கட்டபொம்மை கதை சொல்லணும் சொல்லணும் பிய இப்ப சொல்லு என்ன சொல்லிருந்தேன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தானே அப்ப திருநெல்வேலி பாச தானே பேசியிருப்பான் ஏ வெள்ளை தேவி செத்துட்டான் கட்டபொம்மன் பொண்டாட்டிய பார்த்தான் ஜகமா நான் சண்டைக்கு போறேன் நீ என்ன சொல்ற நான் என்ன சொல்ல போறேன் நான் சொன்ன நீ கேட்க போறேன் ஒரு ஓரமா நின்றுட்டு வந்துரு நடு கூட்டத்துல போனா டப்புன்னு சுட்டுமளத்திரமா குடி கட்டுப்போம் ஜக்கம்மா போகும்போது திரும்பி திரும்பி பார்க்க ஏன்னே தெரியல ஆமா ஏ போன திரும்ப மண்டலம் நல்லா தெரியுது தெரிஞ்சு நீ சாது கலையுத வெள்ளை தேவனை பொண்ணவனை உடம்பண்டம் விட்டு கட்டபொம்மன் சண்டைக்கு போனான் என்னத்தான் அக்கா கேட்டு விட்டாலே மறந்துட்டீங்களா எவ்வளோ இல்லை
மூணு. இல்ல அந்த 140ல யாரும் சொல்லல. இல்ல அந்த 140ல யாரல. அண்ணாச்சி இன்கம் டேக்ஸ் காரனுக்கு மறைய இருக்கிறான்னு என்ன மறுத்தே லாக்கிறேன். இல்ல அவ யாரு கொடுக்க? ராஜபாண்டி நாடார் பணிக்க நாடார் குடியிருப்பு. வட்டி எவ்வளவு? 10. அந்த செத்த மூதிய என்ன செய்ய? இப்படி சரக்குன்னு வெட்டி போட்டேன் சொல்லல. தூத்துக்குடி குரு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டானாச்சே. அப்புறம் அண்ணாச்சி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த பையப்புள்ள நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நாங்கெல்லாம் விளவளத்து போயிட்டோம். அந்த பேல ஒரு தட்டி தட்டி வைங்க அண்ணாச்சி. உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவோம்? என்னத்தான் குரு? வழக்கத்துக்கு மாற நம்ம ஏரியால வந்து குமிறானுங்க. எதுக்கு வந்திருக்கீங்க கேட்காமலே புரியுது. வீட்டில் சொல்லிட்டு வந்தா மட்டும் முன்னாலவா? என் கைபேசி ரொம்ப நாளாச்சு. இல்லே வேணாம்ல. இல்லே சொன்னா கேள்வி முதுகில் மட்டும் கை வச்சிடாதுல. வேணாம்ல முதுகில் கை வச்சிடாதுல. Yeah!
அக்கறமா இருக்குது. சமுத்திரக்கணி ஆளுங்க வெட்டி போட்ட எந்த பயலுக்கும் நீ ரத்தம் கூட்டு காப்பாத்தாம்ல, அவன் சமுத்திரக்கணி மேல போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான்பா, அதான் உன்னைய கட்டிட்டு வானா அவனுங்க ஆளுங்க வெட்டி வரன்னு கிளம்பி வந்திருக்கானுங்க. சமுத்திரக்கணி கிட்ட சொல்லி வை, நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டையில நான் லீவ் மட்டும் தான் போட்டிருந்தேன். லீவ் முடிஞ்சு வந்துட்டேன், ஈவிரக்கம் எல்லாம் அடிப்பல்ல, என்கிட்ட பேச்சுக்கு வேணாம் சொல்லு. ஏன் குரு, உனக்கு எப்பவுமே ரத்தத்தை எடுத்தல பழக்கம், எனக்கு தெரியாமல எப்பவுமே ரத்தம் கொடுத்த. அதுவா, என் ரத்தம் எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தன் உடம்புல ஓடுதுல, அவன் கொடுத்திருப்பான். புரியலையே. என் ரெட்டை வந்துட்டு போயிருக்கான்ல, பார மாமூல வாங்கிட்டு ரத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஏர்போர்ட் போற வழியில என்ன கார்ல இருந்து குதிச்சிட்டேன். லாரி பிடிச்சு நான் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த தூத்துக்குடி. இப்படி மூர்க்கனா இருக்கீல, வழக்கம் போல நீனும் அனாதான் நினைச்சிட்டே இல்லல. எங்க அம்மாவே என்ன அனாதாக்கிட்டான், தத்தெடுத்து அவனை கேட்காக இவன் என்ன முன்னாடி தள்ளதான், எப்படி இருக்கும்ல எனக்கு. அதாம்ல, இந்த உலகத்துல நான் மூணு விஷயத்த மறக்கவே முடியாது. என்னை தத்து கொடுத்த எங்க அம்மா கடங்காரி, என் வாழ்க்கைய பறிச்சு என் ரெட்ட, முக்கியமா எங்க அப்பா என் கண்ணு முன்னால முதுகுல குத்தி கொண்ட அந்த வெறி பிடிச்ச மிருகம். ஓ, அதனாலதான் உன்னை யார் முதுகுல தொட்டாலும் இந்த ஆத்திரம் வருதால. கடவுளே, எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்துப்பா. வந்துட்டியா? எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நீதான் ரெண்டு நாள் தூத்துக்குடி போய் வரதுக்குள்ள இழைச்சு போயிட்டேன். நீதாமா குண்டாயிட்ட? பேச்ச மாத்தாத, ரத்தம் குடுத்தியா? உயிரை காப்பாத்துதாமா குடுத்தேன், ரத்தம் திரும்பி ஊறும். ஊறும் ஊறும், உள்ள போய் சாப்பிடு. நீ வந்து போடு. இல்ல, நீ சாப்பிடு. என் கண்ணு இல்ல, வாமா. நானும் போட. சொப்புனா, இன்னையோட 37 தடவை ஜீவா விட்டு கூட்டிட்டு போயிட்டேன். நானும் 37,000 ருபீஸ் சம்பாதிச்சிட்டேன். ஆனா இன்னும் பிரெக்னன்ட் ஆளே ஏன்? வாட்? ஸ்டெல்லா இன்னும் பிரெக்னன்ட் ஆளே ஏன்? அதுவா, ஜீவா வீட்டுக்கு நான் அடிக்கடி போறதுக்கு ஸ்டெல்லா ஒரு சாக்கு. என்ன சாக்கு? என்ன என்ன என்ன? எனக்கு அது மேல இது வந்துருச்சுடா. எது மேல இது வந்துச்சு? அது மேலடா, அது மேல இது வந்துச்சு. இது மேல அது வந்து எவ்வளவு நாளாச்சு? அது 37வது தடவை இங்க வந்தப்ப எனக்கு இது வந்துருச்சுடா. இத பத்தி அதுகிட்ட சொல்லிட்டியா? அது ஒருவேளை இதை ஒத்துக்கலனா? இதுக்கு அது ஒத்துக்கும். எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத பத்தி. அப்போ உனக்கு அது வந்துருச்சா? அப்போ அதுக்கும் இது வந்துருச்சா? ஐயோ, ஜீவா அங்க வரு. இப்படி எடுத்து வச்சிருக்கானே. ஏய், யார் யாவ ஒரு போர் பிடி. சப்னா பிடி, சப்னா. ஏய், முதல்ல கார்குள்ள இருக்கா? நான் பாத்துக்கறேன். யார் யாவனே? அம்மா, நீ என்னமா வாயில வந்தத பேசிக்கிற? யார் என்னன்னு பாத்து பேசு. ஏய், நீ யார் யா? நெற்றிக்கு இச்சோட்டை
முத்தம் போடுகையில் சின்ன சின்ன மின்சாரம் தோன்றும் என் பார்ப்பெண்ணே சொல் தோன்றியதும் த கண்ணே முத்தம் செந்தும் வேளையிலே மூளைக்குள்ள விளக்கெறியும் ஆமாம் என்றது பெண்மை மின்சாரம் உள்ளது உண்மை தப்பு தப்பாய் முத்தம் தந்தேன் அன்பே உனக்கு தப்பை மீண்டும் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கு சரியா இருக்கல
சரிக்கு சரியா இருக்கு. நார்காட்டிக்ஸ் பீரோவா? ஆமா. தூத்துக்குடியில பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தலையில வச்சு கொண்டாடுதுல சமுத்திரக்கணி, அவரு கார் டிக்கில வச்சு ஹெராயின் கடத்துறாருவே. என் பேரு குரு. குருவா? ஆமாவே, தூத்துக்குடி குரு தான். என்னை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா லோக்கல் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு வச்சுட்டா. இல்ல குரு, என்கிட்ட முத்தெடுக்க. பெர்னாண்டஸ், இப்பதான்ல புரியுது நீ ஏன் 140 கிலோ இருக்கேன்னு. இவன் மூளைதான் அம்பிட்டு போயிட்டு. அண்ணாச்சி, அன்னைக்கு அந்த வீரபாண்டிய கட்டம் கதைய பாயில விட்டோம்ல, இப்ப அதை குறைஞ்சு சொல்லட்டுமா? சொல்லி தொலையும்ல. வீரபாண்டிய கட்டவும் சண்டைக்கு போனான், வெள்ளக்காரன் பிடிச்சிக்கிட்டான். நீதான் கட்டா போமனா? ஆமா, அப்ப யாரு இல்லங்க? இல்ல நீதான் இந்த டாக்ஸ் துறையா? அவன் எஸ் கொண்ட யாத்திர ஏகவரி ஏத்தரைச்சா? அது நாத்த நட்டியா? அது களப்பிரிச்சா? அல்லது எங்க ஊர் சமஞ்ச பிள்ளையோட சட்ட தச்சு குடிச்சா? இது இந்த கப்பு கொண்டு கேட்டு அலைஞ்ச கொண்ட கையில மாதிரி இங்க வரவேண்டியதான். எந்த பேப்பர்லயோ ராங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கானாச்சு. அவ யாருன்னு துப்பு சொல்லு. ஹீரோயினி கிடத்தேன், ஹீரோயினி கிடத்தமுன்னு அண்ணாச்சியால சொல்லியே. நல்ல பாருங்கடா ஐயா, சிம்ரன், ஜோதிகா, திரிஷா, கிரண், யாராவது இருக்காங்கன்னு பாருங்களேன். சார், இங்க டிக்கில இருக்கு சார். இல்ல எப்படி இல்ல, என் கார்ல வந்துச்சு. என்ன சிரிச்சு சொப்பனா, நின்னு சொப்பனா, போக 500, வர 500, 1000 ரூபாய் கொடு. ஓ நாய் வந்தால் சொல்லி அடுப்பு. ஸ்டெல்லா, நீ எப்படி 7 கிலோமீட்டர் சுத்தி எனக்கு முன்னாடி வந்த? எப்படி வந்துச்சு டாடி இங்க? தெரியலையே, நீ அழுதுட்டே வந்த, அது சிரிச்சுட்டே வந்த. மை லிட்டில் பப்பி பாய். ஏய் ஸ்டெல்லா, ஸ்டெல்லா வெயிட். டிரைவிங் ஸ்கூல் நான் டு ஃபோல்டிங்கா?
ஏதோ குரு குருன்னு சொல்லுவேல அந்த செரிக்கு மவன் தான் போலீஸ்க்கு துப்பு கொடுத்துருக்கான். என்ன குருகுலத்துல உட்கார்ந்த ஒரு கோந்திருக்கிய அண்ணாச்சு எடுத்து சொல்லுங்களேன். அடிச்சான அவன் தான் குருன்ட்டு. அவன் தான் அத்தான் நாம வெட்ட பயில காப்பாத்தி ரத்தம் கொடுத்து போலீஸ்ல பாட்ட வச்சால. எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல. ஆனா ஒண்ணு, நான் அவனை பார்க்கணும், அவன் என்ன பார்க்க கூடாது. அவனை பணமா கொண்டு வாங்கல. அன்னைக்கு 10 மைலுக்கு மாடு மாதிரி போனீங்களாடா, என்னடா ஆச்சு? வந்துட்டான் அக்கம் கிட்ட கூவங்க, நான் போறாத்தா. என்னல பேச்சுது உங்க அக்காக்கு? யாரில பதில் சொல்றது? அதெல்லாம் நானே வந்து சொல்லுகிறேன். சாத்தூர்ல இனிப்பு சேவை கட்டுவாங்கல்ல, அப்படி போற்றமா கட்டி கொண்டு வாங்க. வந்து குளிக்க வெண்ணி போடுவீங்க. கொஞ்சம் சரியான சந்தர்ப்பம், எனக்கு சேர வேண்டிய கூலியில பாக்கி இருக்கு, அத வசூல் பண்ண போறல. ஆமா, என் ரெட்ட வந்துட்டு போகும்போது கோல்பட்டி ஆஸ்பத்திரியில ரத்தம் கொடுத்தானே, அப்பா அட்ரஸையும் கொடுத்திருப்பான். சொப்பனா, கையில சுட்டி வச்சுக்க அந்த பழைய துணியை கொடு, கார் துடைக்கணும். பழைய துணி அது? போடா. ஆமா, இங்க எங்க நசிங் போல டப்பா ஒண்ணு வச்சிருந்தே, எங்க காணோம்? ஓ, நீதான் வச்சிருக்கியா? அந்த நசிங் போல டப்பா கொஞ்சம் கொடு. ஜீவா, ஐயோ தூத்துக்குள்ள யாருங்க? அடிபட்டு கிடந்து எனக்கு ரத்த கொடுத்து பழக்கி வச்சீங்களே, எனக்கு மறு ஜென்மம் இல்ல. ஆமா, எப்படி இருக்க?
தெய்வமே, உன் புண்ணியத்துல தான் என் உடம்புல உசுறு தங்கி இருக்கு. எனக்கு கல்யாணம், நீர் வந்து தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். ரத்தத்தின் ரத்தமே, எப்ப கல்யாணம்? கல்யாணம் நாளைக்குல. நாளைக்கு? நாளைக்கு காலையில. நாளைக்கேவா? உசுறு போற அவசரம். அந்த பொண்ணு எனக்காக வீட்டை ஏத்துக்கிட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டா. காப்பாத்தி வச்சிருக்கேன். சரி, ஒரு ஜமாவ பொறுப்பிட்டு வந்துடுறேன், ஜாலியா இருக்கலாம். ஐயோ, நீர் மட்டும் தனியா வரோம், இது ரகசிய கல்யாணம். சரி, நைட் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் புடிச்சு நான் மட்டும் வந்துடுறேன். நீங்க கோயில்பட்டுல இறங்கிடுங்க, அங்கதான் கல்யாணம். கண்டிப்பா வந்துடுறேன். ஒண்ணு மட்டும் புரியல, ஏம்ல அவனை வர வைக்கிற? சொல்லுத. அம்மா, நான் தூத்துக்குடியில இருந்து வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன பேச போறியோ எனக்கு தெரியாதுப்பா. சரி, நல்ல பிள்ளையா போய் நல்ல பிள்ளையாவே திரும்பி வா. சரிம்மா. நகலு அசல் மாதிரியே இருக்கியல குரு. என்ன இது, நான் கண்ணால காணது நெசமா? எங்க விட்டு புள்ள படத்துல வர்ற ஏமாள் எம்ஜிஆர் கணக்கா இருக்கான் குரு? ஒரு ரெட்டை உன்ன மாதிரி இருக்கான்ல முட்டாள். என் ரெட்டை என்ன மாதிரி இல்லாம பின்ன உன்ன மாதிரி அல இருப்பான். என்னல என் ரெட்டை? அம்மா, நீ சொன்ன மாதிரி போன் பண்ணி ஒரு ரெட்டை வரவழைச்சாச்சு. இனிமே என்ன பண்ணுது? சமுத்திரக்கணிக்கு தகவல் அனுப்பல, நான் அவனை சந்திக்கணும்னு. என்ன விளையாடுதியா? அன்னைக்கே சந்திச்சு கால்ல கையில் விழுந்திருந்தா தலையா தப்பிச்சிருக்கோம். இனிமே தலையா இருக்காது. ஏலே, தலை என்னைக்குமே இருக்கும்ல. நான் அவனை சந்திக்கணும். ஐயோ, இப்பதான் புரியுது. எனக்கு ஒரு மாதிரி உன்னோட கோபம் ஆத்திரம் எல்லாமே புரியுது. உன்னை பார்த்தா எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இன்னும் 15 நாள்ல நம்ம பர்த்டே வருது. உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துறேன், அம்மா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவளை பத்தி பேசாதல. நீ சொல்ற அதே 15 நாள் நான் நீ அங்க இருக்க போறேன். உங்க அம்மாவை பைத்தியம் பிடிக்க வச்சு தெருத்தரோ ஓட வர போறேன். அப்ப நானு நீ நானா மாறி இங்கே சாவ போறல? ஏல சுருளா, இவனை திரேஸ்புரம் வீட்டு கூட்டிட்டு போ. உங்களை எதிர்த்து குரு வளர்றது எனக்கு பிடிக்கல. அதான் மயக்க மருந்த கொடுத்து பிடிச்சி வச்சிருக்கேன்னு அந்த சமுத்திரக்கணிக்கு போன் பண்ணிரு. சொரா முழல உனக்கு. இல்லை சுருளா, நான் சொல்லல. என்னை தத்து கொடுத்துட்டு 22 வருஷமா என் தூக்கத்தை கெடுத்த கடங்காரின் அது இந்த அம்மா தான். குரு, குரு, நான் சொல்றத கேளு பிளீஸ். என்ன என்ன வேணா பண்ணிக்க, அம்மாவை விட்டுரு. இளே, என் மூஞ்ச வச்சுக்கிட்டு கெஞ்சாதல, என் மரியாதை கெட்டு போயிரும். செத்தா கூட நாம சந்திக்க முடியாது. ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போவ, நான் நரகத்துக்கு போவேன். குரு, குரு வேணாம் குரு. இது சாரோட பூர்வீக இடம், அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது சிஎம்டி அப்ரூவ்டு. நீங்க பிளாட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணுங்க. ஜீவா, வர்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லேப்பா. என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன். சரி சரி, வண்டியில் ஏறுப்பா. ஜீவா, பம்பாயில கிரைம் கோசியில பெரும்பாலும் தூத்துக்குடிக்காரங்க தான் இருக்காங்களாம். உனக்கு தேவையா? தூத்துக்குடி உனக்கு தேவையாங்கிற
சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவேல, பின்ன உப்பு வரப்புள்ளி தூக்கி கிடாசிர மாட்டேன் நானு. அந்த உப்பு தூத்துக்குடியில இருந்தாம்ல வருது. என்ன ஒரு மாதிரியா பேசுற, போலங்கிற பாச ஒட்டிக்கிட்டு பாத்துல பத்தியா, உங்ககிட்ட பேசின ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒட்டிக்கிட்ட பாச ரெண்டு நாளா அங்கே இருந்த உனக்கு ஒட்டிக்காதா என்ன? இப்ப வீட்டுல யாரு இருப்பா? உன்னை தவிர எல்லாரும் இருப்பாங்கப்பா. அம்மா, கும்பரசாமி, நம்ம நாய் மன்னாரு. ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இந்த இடத்தை பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது? வித்தியாசமான ஆட்கள் வித்தியாசமா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இல்லையா? இல்ல. ஜீவா வந்துட்டியா? ஏ சும்மா இரு. ஏன் கத்துற? இப்பதானே உனக்கு சாப்பாடு வச்சேன். என்ன அதுக்குள்ள என்ன கத்துற? என்னடா ஜீவாவை புழுவாள் மாதிரி பார்த்து குலைக்கிற? அதான் வந்துட்டால. என்ன ஜீவா, வரத தகவலை சொல்லலையே? சொல்லியிருந்தா வண்டி அனுப்பியிருப்பேன்ல. சரி சரி, இப்ப குளி, பேக போடு. என்னல குடியிருந்த கோல் ஞாபகத்தில் இருக்கியால? அதாம்ல உங்க ஆத்தா ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்டேன். என்னல யாருக்கு போன் பண்றேன்னு பாக்கியால? யமனுக்கு தான். போன அண்ணாச்சி கிட்ட குடுல குரு விஷயமா பேசணும். வணக்கம் அண்ணாச்சி, நான் தான் சுருளா பேசுதேன். உம்ம மச்சான் பவள முத்த கொண்டானே, அந்த குருவிட்டு தான் வேலை பார்க்கேன். எல்லாம் சுட்டுவான்ல அண்ணாச்சி? உண்மை இல்ல அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, அடுக்காத காரியம் பண்ணிட்டான் அண்ணாச்சி. அதான் மனசு ஒப்புல. அந்த குருவுக்கு மைக்கி பிஸ்கட் கொடுத்து இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கேன். நெசமா அண்ணாச்சி, இப்ப நான் உண்மை கட்சி அண்ணாச்சி. ஆள் அனுப்புறா? அனுப்புங்க அனுப்புங்க. இல்லே ஜீவா, என்ன சாமி கிட்ட வேண்டிக்கல? ஏன் அடுத்த ஜென்மத்திலேயாவது ரெட்டையா பிறக்க வைக்காதேன்னு? ஆமா, குரு இது வரைக்கும் அண்ணாச்சி பாத்துருக்கானா? எங்க பார்த்ததே இல்ல. இல்லனா குரு இப்படி பிளான் பண்ணுவானா? ஏன்பா, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? அம்மாவை பார்க்கணும். ஐயோ, நீ கன்ஃபார்மா பையன் தான் அலைய போற? ஏன் அட யாருல நீ நிறைவேறாத ஆசையோட சாவறதெல்லாம் பையன் தான் அலைவாங்க. என்ன இப்படி பயப்படுற? இப்படி அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கே? போலாமா? அப்பாவிலும் அப்பாவி, டபுள் அப்பாவியா இப்ப தான் பாக்க.
துப்பாக்கி மணில அண்ணாச்சிக்கு ஒரு பரிசில் கொண்டு வந்திருக்கேன். புளிய பிடிச்சு உங்க கையில கொடுத்துருக்கேன். நான் கிளம்புதேன். ஏலிய பிடிச்சிட்டு வந்து புளிய பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுதா? ஏலிய புடிச்சிட்டு வந்ததுக்கெல்லாம் பரிசு வேணுமால? ஐயோ அண்ணாச்சி, ஊசிர எனக்கு வெள்ள கட்ட அண்ணாச்சி, அதை இன்னும் 40 வருஷம் நக்கி நக்கி திங்கணும் அண்ணாச்சி. நான் கிளம்பட்டுமா? பவர் வருது. இல்லே நீ அடிச்ச? நெத்தி போட்டு நெத்தி போட்டு சொன்னா பட்டுன்னு அண்ணாச்சி நெத்தி போட்டு வச்சா பத்தியடா. உட்காருங்க. தூத்துக்குடியிலேயே இருந்தாலும் இப்பதான் உன்னை நேர்லயே பார்க்க. அண்ணாச்சி, ஒரு காலத்தை கடத்தல் சாருக்கு இறக்கி தந்துட்டு இருந்த நீங்க அதை நாமளே செஞ்சா என்ன நினைக்கலையா? எதிரிங்களை ஒழிச்சு கட்டலையா? ஆரம்ப காலத்தை நீங்க பண்ணாத எதை புதுசா நான் செஞ்சிட்டேன்னு உங்களுக்கு ஏமல கோவம் சொல்லுங்க. சென்டிமெண்ட் பாக்குறாளா நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அக்கா? அண்ணாச்சி, எல்லா கிரிமினலுக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான். சுர்லாவுக்கே தெரியாம சுர்லா மூலமா நான் உங்களை சந்திக்க போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் அண்ணாச்சி. எல்லாம் செட் அப். முருகா, இது செட் அப்பா இல்ல எனக்கு ஆப்பான்னு தெரியலையே. அப்போ ஏல என்ன கொல்லல? ஏன் கொல்லல? இதுக்கும் பதில் வச்சிருப்பியே. நீங்க என் மானசீக குரு அண்ணாச்சி. குருவை கொல்ற சிஷ்யன் நான் கிடையாது. இதை நான் உங்களை சந்திக்க கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். ரெண்டு கிரிமினல் பேசிக்கிற மாதிரியா இருக்கு? கூட்டணி பத்தி ரெண்டு பொலிட்டீஷியன் பேசிக்கிற மாதிரிலாம் இருக்கு? உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கல. ஏன் உசுருக்கு யமனா உன்னை ஃபிக்ஸ் பண்ணது எவல? எந்த தொழிலையும் விட இந்த தொழில நானே வேணாச்சு. அது யாருன்னு சொல்ல மாட்டேன்.
அது நான் ஏன் வாயால சொல்ல மாட்டேன்னாச்சு சொல்ல மாட்டேன். அந்த பெர்னாண்டஸ் சிலுவக்குரிய தனக்கு போட்டுக்கிட்டு பெருக்கக்குரிய எனக்கு போட்டால என்ன பண்ற உங்க ஞாபகத்தமா? அட பாவி பயல, கடைசியில அண்ணாச்சி நாக்கிலே கிஃப்டா தூக்க வச்சிட்டியே. இது கிஃப்ட் இல்ல சுர்லா, செத்து பொழைச்சு அம்மாவை பார்க்க நான் உழைச்சதுக்கு எனக்கு கிடைச்ச நியாயமான சம்பளம். அது சரி, துப்பாக்கி எதுக்கு பொசுக்குன்னு தூக்கி வீசின? எனக்கு தான் சுட தெரியாத. இப்படி ஒரு இடிய மடியில கட்டிக்கிட்டு அலைய வச்சிட்டியல, நீ எங்கல இருக்க குரு? ஜீவா, பா ஜீவா, என்ன நீ கதவை தாழ்ப்ப போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற? என்ன அது புது பழக்கம்? அப்பா, நான் பயந்து போயிட்டேன். இது பார், உனக்காக டிஃபன் எடுத்து வச்சேன், அது கூட சாப்பிடல. சாப்பிடு, சாப்பிடுப்பா. நான் தண்ணி எடுத்துட்டு நீ அவனை கொன்னு இல்ல, நான் உனக்கு கொன்றுவேன். சோழிய முடிச்சு எனக்கு போன் பண்ணல. நீ பால்கனி இருந்து என்ன லவ் பண்ண? உன் புத்தியும் பொண்ணுக்கு வந்துட போகுது. இல்ல டாடி, பின் வீட்டு தென்னை மரத்துல இளநீர் காய்ச்சி ரெண்டு மூணு நாள் ஆச்சு, அது கண்ணுல படவே இல்லையேன்னு பார்த்தேன். உனக்கு தேவைன்னா நம்ம பொள்ளாச்சி தோட்டத்திலிருந்து எவ்வளவு இளநீ வேணாலும் வர வைக்கிற. பின் வீட்டு இளநீ உனக்குதுக்கு? திருட்டு இளநீ டேஸ்டே தனி டாடி. இப்பதான் உங்க பொண்ணுக்கு உங்க புத்தி வந்திருக்கு. பொள்ளாச்சி எழ நீரே, நீ வந்தால் என்ன என் கையோடு?
எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்னமோ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன், ஆனா இப்ப பேச்சு வர மாட்டேங்குது. அது சரி, அம்மா மனசுக்கு தெரியாதா தான் பிள்ளை எந்த நேரத்துல என்ன சாப்பிடுவான் என்ன நினைப்பான்னுட்டு. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா ஜீவா சொல்லு. இப்ப அம்மா கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் வேணுமா? அதுக்கு சொப்னா அப்பாவோட பெர்மிஷன் வேணும். ஏன்னா என்னோட பெர்மிஷன் ஆல்ரெடி கிராண்டட். ஆண்டி, யூ கிரேட் ஜீவா. வா ஜீவா, இப்போ போய் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேக்கலாம். வா ஜீவா. சும்மா இருக்கியா? எனக்கு மண்டை இடிக்குது. ரெண்டு நாள்ல நீ ஆளே மாறிட்ட ஜீவா. கும்பரன் சாமி சொன்னான் ஜீவாவுக்கு தூத்துக்குடியில காத்தோ கருப்போ அடிச்சிருக்குன்னு. நம்ம மன்னார்ல இவனை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏதோ பேய கண்ட மாதிரி. இத பாரு சொப்னா, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். Thank you aunty. எனக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. இல்ல ஜீவா, என்ன யோசிக்க சுர்லா? இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ சென்னைக்கு இருக்கு. ஏன், லாரி கூட பிடிச்சு போலாம், ஆனா நீ போக முடியாது. ஏன்? மறுபடியும் ஏனா? உங்க அம்மாவை தீத்து கட்டுவான்ல. என்ன யோசிக்க, இந்த சுர்லாவை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி குருவுக்கு போன் பண்ணுவான் தானே? நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணலன்னு வச்சுக்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மாவை தீத்துருவான்ல. அதான் குருவோட பிளானு. சரி சரி, எடுத்து சாப்பிடு. பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பழகிக்கல. ஐயோ, என்னல இது? மோந்து பார்த்ததுக்கே பிளாட் ஆயிட்டான். அவனை விட்டா உடனே இங்க வந்துருவான். அதனால நீ அவனை கொன்னு. ஐயோ, எங்கல போனாயமே? ஐயோ, குருக்கு தெரிஞ்சா குடல உரி மவுத் ஆக்கிருவானே. எல ஜீவா, எங்கல போன ஜீவா? அரசி முத்தான சங்கரபே கடவுளே, ஞானமுடியா பரமேஸ்வர பாரதி மாதா, அங்காளி ஈஸ்வரி பரமேஸ்வர அறிமுக பண்ணாரி மாரியம்மா உடைக்கா செல்லி பண்ணாரி செல்வி ஆத்தா கிண்ணு புட்டு புது மாரியம்மா கொண்டேர் மாரியாத்தா நித்திகளே தாய பெருமாள் கருப்பா முந்து முந்து நாயகம் கடவுளே சத்தி விநாயகா வீரோ நாயகா உற்றி விநாயகா நம சத்தி விநாயகா நம்பிக்கை விநாயகா தும்பிக்கை விநாயகா பிள்ளை அறுபடி கற்பக விநாயகா பெருமாடி கடவுளே ஞானம் பண்ணிதா பரமேஸ்வராய நமக கண்ண துரசாமி. ஏ கபடிகளா, உங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்க ஒருத்த வருவான் சொன்னல, அவன் வந்துட்டான்டா. அவன் இனிமே இந்த வண்டியில ஓட்ட போறதுலடா. அவன் ஓட்ட போறது உங்க வந்தாண்டா. ஜீவா, என்ன இது புது பழக்கம்? வீட்டுக்குள்ள படுக்காம வண்டிக்குள்ள, அதுவும் குப்பையில, பனியில நனைஞ்சு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா? உங்க பையன் குப்பையில படுக்க கூடாது, பனியில நனைய கூடாது. ஆமா, அப்படி இருந்தா என் பையனே இல்ல. சரிதான்ல? சரியாதான் சொல்றாங்க. என்ன பாஷை இது? இதுவும் தமிழ் தான். நானும் உங்க பையன்தான். யார் இல்லைன்னு சொன்ன, விளையாட்டு போதும், உள்ள வா. இன்னைக்கு தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் முன்னாடியே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தினானோ அன்னைக்கு தான் அவர் உன்னை கண்டுபிடிச்சேன். இவன் ரெட்டை வேஷம் போடுற ஒத்த ஆளு. சென்னைக்கு வந்தா அப்பாவி வேஷம், தூத்துக்குடிக்கு போனா தாதா வேஷம். நீ இருடி, உன்னை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளினாத்தான் என் மனசு ஆறும்.
நானெல்லாம் சிஐடியில இருந்தவனாச்சே. இல்லையா பின்ன முருகா? வணக்கம் தல. வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலை தான் இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு? ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை ஹலோ, என்னல இங்கதான் வரியா? வா வா, உங்க அம்மா சாவுக்கு வந்துதான் ஆகணும். குரு நீதாம்ல குரு, நான் ஜீவா. இறங்க பசப்பட்டு தோ அம்மா கிட்ட போயிட்டே இருக்க. ஒரே சீபு. உனக்கு அம்மா வேணுமா வேணாமா? அவங்க நம்ம அம்மா குரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கை கடுன பொம்பளை லேப. இவகிட்ட பால் குடிச்ச கூட பாய்சன் குடிச்ச போல இப்ப நினைக்கிறல. இறங்கல கீழ. குரு இப்ப என்னல பண்றது? ஏம்ல அவனை கொல்லல? எங்க இவன் மூஞ்சிய பார்த்தா உன்ன பார்த்த மாதிரியே இருக்கு. பகீரனுதுப்பா. ஒன்னா வயத்துக்குள்ள இருந்தப்ப அவனை தீத்து இருக்கணும்ல. ஆமா, அப்ப மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன வந்து ஏசு? சமுத்திர கனி பர்னாண்டஸ் மீட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு மீட் பண்ணனும்? அப்பதான்ல இவன் போய் சொல்லி தப்பிச்சது தெரியும். சமுத்திர கனி பர்னாண்டஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும். அவனை நம்ம இடத்துல வச்சுக்க. இந்த முறை அவங்க ஏமாற மாட்டாங்கல்ல. கரெக்ட். ஆமா, அம்மா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாய்க்கு தெரியுது, பெத்த தாய்க்கு தெரியுது. நீ பேசாதே. என்னமா வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் டே? காதல் தினம் கொண்டாட்டம். அது பிப்ரவரி 14ஆம் தேதியில தானே வரும். எனக்கு எப்ப வேணா வரும் டாடி. எனக்கு எப்ப வேணாலும் வரும் டாடி. ஷட் அப் சொப்னா, கொஞ்சம் கீழ வரைய. ஐ இட்லி சுட சுட சாப்பிட்டதுல ஒரு சுகம். அவுட் அவுட் இன்செட் பத்தியா சொப்பனா? உங்க அப்பா நாய் சார் கூட தான் சம பந்தி சாப்பிடுவாரா? மனுஷங்க கூட எல்லாம் சாப்பிட மாட்டாரா? வாங்க. கேன் யூ ப்ளீஸ் கோ அவுட் சொப்னா? ஐ வாண்ட் டு டாக் வித் யூ பர்சனலி. பணக்காரங்க வீட்டில் எப்பெல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஏதோ பிரச்சனைனு அர்த்தம். வர்றேன் சொப்னா, வர்றேன் சார். சொப்னா, ஆர் யூ இன் லவ்? எஸ் டாடி. இப்பத்தான் உன் பொண்ணுக்கும் புத்தி வந்திருக்கு. யாரோட உனக்கு லவ்? யுவராஜ் சிங், லியாண்டர் பைஸ், விவேக் ஒப்ராய், யாரன் பொண்ணையும் சொத்தையும் அளப்போறவன். டாட், நீங்க சொல்றவங்க எல்லாம் விளையாட்டு பசங்க. நான் சொல்ல போறவரு விளையாட்டுல சாம்பியன். Who is that lucky guy? ஜீவா. இந்த பேர்ல நான் யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே. இந்த உலகத்துல அவன் அங்க இருக்கா? பின்னாடி தான். Is it? டாடி, பின்னாடினா பின் வீட்ல. ஓஹோ. ஓ, அந்த பின் வீட்ட டிரைவிங் ஸ்கூல் பையங்க. என்னது? அந்த கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியா? அவனா? இரஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. உனக்கு ஏமா இப்படி புத்தி போகுது? இப்பதான் உங்க புத்தி உங்க பொண்ணுக்கு வருது. டாடி, அவர் ஜாலி பாய் டாடி. கிரிமினல் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பழகி பாருங்களேன். அதான் நீ பழகிட்டியே, கெட்ட பழக்கம். இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா சொப்னா? நீ விடு டார்லிங், இந்த பசங்க புத்தி எல்லாம் இவளுக்கு தெரியாது. நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து டாவடிக்க வேண்டியது, ஏதாவது பிரச்சனை வந்தா காசு வாங்கிட்டு விட்டுற வேண்டியது. இது ஒரு பிசினஸ் டாடி. எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணாதீங்க. எத்தனையோ பிசினஸ் நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன். இது என் பொண்ணு வாழ்க்கை. இதையும் ஒரு பிசினஸா டீல் பண்ணி இவங்க எல்லாம் காசுக்கு வாங்குற பிஸ்கட் பசங்க இருந்து நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். சேலஞ்ச் சேலஞ்ச். அண்ணாச்சிய பாக்கணும்ல எனக்கு, எனக்கும் அண்ணாச்சிக்கும்ல. வணக்கம் அண்ணாச்சி. கடலுக்கு போன ரெண்டு ஆளுங்க கர திரும்பல. கேட்டா அண்ணாச்சியை கேளுங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வருது. சீஸ் பண்ண சரக்க வெளியே எடுக்க முடியல. உள்ளூர் போலீஸ்ல இந்த நாலு நாள்ல என் மேல 8 கேஸ் பதிவாயிருக்கு. கேட்டா அதையும் அண்ணாச்சிட்ட கேளுங்க. இதெல்லாம் என்னவே? நீ சொல்ல விட்டு போனதெல்லாம் நான் சொல்றேன்ல,
ரெண்டு நாளைக்கு முந்தி போலநாயக்கம் பெற்ற வழியா நீ வந்தப்போ என் ஆள் சுட்ட குண்டு தேசத்தை பிடிச்சு தப்பலன்னா என் இறால் பண்ணையில உன் உடம்ப மிஷின்ல போட்டு பிழிஞ்சு ஏறாவுக்கு உணவாக்கி இருப்பேன். கேட்டுக்க பெர்னாண்டஸ், உன் உடம்ப புழிஞ்சா ஒரு வருஷத்துக்கு ஆகும்ல. நான் தான் அண்ணாச்சி கிட்ட நேரடியா பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் சொல்லி கூட்டியாந்தாங்க. அண்ணாச்சி, நான் கரையோரம் வலை வீசுறவன், நீங்க கடலுக்கே வலை வீசுறவங்க, என் மேல ஏன் சனம் குப்பிளிக்கீங்கன்னு தான் கேட்கேன். நீ விளங்கிட்டு விளக்கம் சொல்றியா இல்ல விளங்காம விளக்கம் சொல்றியா? இவ கலங்கற விளக்குக்கே வெளிச்சத்தை கட்டாம இருக்க. நீ வாய் மூடிட்டு முத்து இருக்கும் போது சிப்பிக்கு என்ன பேச்சு? சிப்பி வாய திறந்தாதானே முத்து கிடைக்கும். அப்ப அண்ணாச்சி உன் வாய்க்குள்ள இருக்கா? இல்ல அண்ணாச்சி, சத்தியமா எனக்கு விளங்கல அண்ணாச்சி, எனக்கு விளங்குத மாதிரி சொல்லுங்க, நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நீ பொழிச்சு போல, இனி உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கிடையாதுல்ல. அண்ணாச்சி என்ன சொல்லுவீ, எனக்கு ஒண்ணு விளங்கலையே. இவன் நேர வந்தப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் என்ன கொல்ல ஆள் அனுப்பல, அந்த வேசி பய குரு இவனை கை காமிச்சு விட்டுட்டு என்கிட்ட வந்து தப்பிச்சுட்டாலே, நல்லாவே நடிச்சுட்டாலே. என்னது, உங்களை கொல்ல அந்த குருவை நான் ஏவனா? சொட்டையும் முறுக்கே போல ஒத்திட்டு போல, அந்த இளநிக்கு நான் தாலே அருவா பெர்னாண்டஸ், அதுக்கு முன்னால அவன் மேல கைய வச்ச. அண்ணாச்சி கொஞ்சம் தப்புனா என் தலை குறைஞ்சிருக்குமே அண்ணாச்சி. சரி, அவன் பொணத்தை புதைக்கிற வேலை எனக்கு கொடுங்க அண்ணாச்சி. தூத்துக்குடியில் உப்பளத் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் கிடக்கு, அந்த நடுவில் இதுல படிச்சு தர. வணக்கம் தல, வணக்கம் தல, வணக்கம் தல. எல்லாம் கெட் அப் சொல்லா, திருச்செந்தூர்ல தைப்பூசமா கிளம்பு. எனக்கு ஒரு பெங்களா இருக்கு, அது உங்க பையன் பேர்ல லீஸ் எழுதறேன். ஒரு பைசா வேண்டாம், என் பொண்ணை விட்டுட சொல்லுங்க. ஏன் ஒரே பையனுக்கு உங்க ஒரே பொண்ணு வைஃபா வரதை விட சந்தோஷம், அந்த பங்களா கொடுத்துருமா? புரியுது புரியுது, கேஷா கேட்குறீங்கன்னு புரியுது. 20 லட்சம் ஒரே சக்கா கிளிக்கிறேன், என் பொண்ணை விட முடியுமா யோசிங்க. ஓ, அந்த 20 லட்சம் 1 ரூபான்னா அதுக்கு மேல இந்த 1 ரூபாய் வைக்கிறேன், 20 லட்சத்தி 1. உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க. ஆண்டி அசத்துறீங்க ஆண்டி. 1947 பிறந்திருப்பீங்க, அதான் இப்படி சொல்றீங்க. 1977 பிறந்த உங்க பையன் கிட்ட கேட்டு பாருங்க, எஸ் சொல்வா. ஐ நோ இந்த காலத்து பசங்களோட சைக்காலஜி. மேடம் ஜீவா வந்தாச்சு. அதோ அவனே வர, அவனே கேளுங்க. அந்த 77 இந்த 47க்கு தான் பிறந்துச்சு. சிட் டவுன். ஒரே பேச்சு, 20 லாக்ஸ், 20 லட்சம் ஒரே சக்கா தர்றேன். சொப்னாவை மறந்துட முடியுமா? சூப்பர். நான் சொன்னேன்ல ஜீவா, முப்பது லட்சம் கொடுத்தா மறந்துடுறேன். ஒரே பேமெண்ட். இப்படி கவுத்துட்டாரு.
வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு விலை வெறும் 30 லட்சம் தானா? தப்பு. அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை, இந்த ஜீவம் மேல வச்சிருக்கிற லவ், ரெண்டும் சேர்த்துதான் 30 லட்சம். ரொம்ப குறைவு. இந்தாங்க உங்க பையன்கிட்ட நீங்களே கொடுத்துருக்கீங்க. நான் எப்பவும் பிசினஸ்ல கரெக்டா இருப்பேன். நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். 30 லட்சமும் என் பொண்ணு எனக்கு லாபம். Come on. இந்த காலத்து காதல் எல்லாம் பலூன் மாதிரி, ஒரு சின்ன ஊசி வச்சு குத்தின போது படார்னு வெடிச்சிடும். சொப்னா, இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப சேஃபா பெட்ல தானே விழுந்தாலே, அந்த மாதிரி அடிபடாம விழுந்தாழுது. ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா மஞ்சு. இத நாம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வீட்டு நாய்க்கெல்லாம் பிரியாணி பண்ண சொல்லு. அதுல ஒரு பிளேட் எனக்கு எடுத்து போய். ஓகே சரிங்க, பண்ண சொல்லு. இது நடைய இதாம்ல ஓம் முருகா லாட்ஜி. இங்கதான் எங்க அம்மா கூட்டி கழிச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. அக்கவுண்டண்டா? ஸ்வீப்பர். வா. ஒவ்வொரு போய் பாருங்களேன், வீரமாண்டிய பட்டணம் போய் பாருங்களேன், தெப்பகுளம் பக்கத்துல இருக்கிற எல்லா லட்சம் தேடுங்களே. வெறுங்கைய பேசிட்டு வந்து நிக்காதீங்க. எவன் அவனை புடிச்சிட்டு வரானோ அவனுக்கு தங்க வாட்சும் தங்க பிரேஸ்லெட். பேரு ஆனந்தி, வயசு 25. ஜீவா, பையில என்ன? பணம். ஓப்பா, இவனுக்கு எப்பவும் விளையாட்டுதான். காரியம் பொறுப்புல தொட்ட கிடையாது. என்ன இளவி இது, நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன சார் சொல்றீங்க?
எங்க பேங்க் அக்கவுண்ட் நாங்க க்ளோஸ் பண்ணுமா? அதான் மேடம், நாங்களே நேர்ல வந்திருக்கோம். எங்களால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க எங்க பெஸ்ட் கஸ்டமர் ஆச்சே. இல்ல இல்ல, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் ஜீவா கிட்ட கேட்டு சொல்றேன். ஜீவா சாரே நேர்ல வந்து உங்க கையெழுத்து போட்ட செக்க கொடுத்து கணக்க முடிச்சு கேஷ் வாங்கிட்டு போயிட்டாரு மேடம். ஜீவா, 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 பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியாமே. ஏ, அந்த பணம் எங்க? இவனுக்கு என்னமோ ஆயிருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம ஜீவா தான் கேட்டுக்கு. சொல்ல மாட்டீங்க. குரு, நல்லதா இருக்கேன். நாய குழந்தை மாதிரி நினைச்சு குழந்தைய நாய மாதிரி அலைய விடுத பட்டினம்ல இது சொல்லல. உன் ரெட்டை என தள்ளிக்கிட்டு திருச்செந்தூர் வந்துட்டான்ல, அங்க சமுத்திரகனி ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க. தூத்துக்குடியில இருக்க வேண்டியதானே. என்ன என்னல பண்ண சொல்லுது? நீ இருந்தா ஒத்த தலைவலி, இவன் இருக்கிறதுனால ரெட்டை தலைவலி. எல செத்த மோதி, எனக்கு பண்ண போன சமுத்திர கணக்கு பண்ணல. தமிழ் குருங்கிறது பண்ணதல்ல. ரெட்டைங்களை நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ஒத்தையில தவிக்கிறேனே. என்ன சொல்லலாம்? ஒன்னும் இல்ல, நீ சத்த இருல. நான் திருச்செந்தூர் கடலுக்கு போய் உப்பு கறிக்கு தான் வாய் கொப்பிடிச்சு பார்த்து வரேன். ஆஹா, ஆளை கொல்ல பாக்குறானே. எங்க கடந்து அடிக்க பாரு. திருச்செந்தூர்ல ஓமுருகல் ஆட்சியில இருக்கான். முடிஞ்ச அண்ணாச்சி வந்து பொலி போட சொல்லும். இப்ப போன வெய்யும். இல்ல தீவா, குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல இருக்கேல, உனக்கு ஒரு வழி பிறக்க போகுது. மா, நீ இங்கே இருக்க? ஆமாப்பா. அம்மா இதாம்ல சொன்னேன், எங்க அம்மா. மா, இதான் விஞ்ஞானி, ராக்கெட்லாம் விடுவாரு. வணக்கம். நீ நல்லா இருப்பேப்பா. நீங்க நல்லா இருக்கணும்மா. இது ஜீவா, என்னல என்ன சொல்லலாம் உண்மையிலே கிரேட்டுப்பா. கொஞ்சம் ஹலோ, அண்ணாச்சி இருக்காரா? என்னது, கிளம்பிட்டாரா? எங்க? திருச்செந்தூருக்கா? 30 வண்டி ஓடியா? ஜீவா, என்ன மன்னிச்சு. ஜீவா, என்ன? இல்ல ஜீவா, நீ இங்க இருக்கிற விஷயத்தை இப்பதான் அண்ணாச்சிக்கு போன் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணாச்சி கிளம்பிட்டாரு. அந்த படம் இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வந்துடும். கோவில் தேவஸ்தானம் ஆபீஸ் எங்க இருக்கு? திருநாளில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து அருள் பெற தூத்துக்குடியின் முத்து எங்கள் சொத்து சமுத்திர கன்னியா அண்ணாச்சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.
என்னல இது அண்ணாஜி சுண்ணா தான் தெரியாதா நீங்க தேர் கொண்டு போகும் ஈசனின் புதல்வனை தரிசிக்க அண்ணாச்சி அவர்கள் கார் கொண்டு வரும் கண்கொள்ளா காட்சி அது மாட்சி. உலகமெல்லாம் பசி பட்டினி பிணி மறைய வேண்டும், ஈராக் அமெரிக்கா யுத்தம் ஓய வேண்டும் என்று ஐநா சபையிலே பேச ஆசைப்பட்டவர் நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பேருக்குள்ள சொன்னதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போறனா ஓட்டு பிரிக்க போறான்னு சொல்லி எல்லாரும் குடும்ப சொல்லுவோம். சரியில்ல, வண்டிய நேரம் கோவிலுக்கு விடு, வண்டியிலே உட்கார்ந்து கும்பிட்டுக்கிடுவோம். அண்ணாச்சி அவர்களை பூர்ண கும்ப மரியாதையுடன் நமது தேவஸ்தானம் வரவேற்கிறது. அண்ணாஜி அப்படிலாம் பாக்கு, நம்ம இறங்கிருவோமா? இதோ தனது மலர் போன்ற பாதங்களை அலைக்கடலாளின் மண்ணில் பதிக்கிறார் நம் அண்ணாச்சி. இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படும். சூட்டுக்கு சூரியன், வில்லுக்கு அர்ஜுனன், அள்ளி கொடுப்பதற்கு நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் அன்னதான திட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கிறார். அண்ணாஜி இந்தியில் ஒத்த பைசா போடணும்னால முருகன் எப்படி சொல்லிக்காம பார்த்தீங்களா? அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவார். அண்ணாச்சி தலைக்கு வந்து தலப்பாயிட போற நினைச்சேன், இப்ப தர முடிய பேர் முருகன் போன திருச்செந்தூர் முருகன் தானே. அண்ணாச்சி எதை செய்தாலும் அதை அப்படியே பின்பற்றும் அவருடைய தொண்டர்கள் இப்பொழுது மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களின் பேர்பாதி அண்ணாச்சியுடன் இணைந்து இப்படி படிச்சிருக்க முடி முளைக்குமா? அண்ணாச்சி இதனால் வரைக்கும் நீங்க வெறும் பாசு, இனிமே மொட்டை பாசு. மொட்டை அடிக்காமல் இருந்துட்ட மீதி பாதி தொண்டர்கள் தங்கள் அழகு முகங்களில் அழகு குத்திக் கொள்ள போகும் அழகை பாருங்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் நமது திருச்செந்தூர் காவல்துறை அண்ணாரை தூத்துக்குடி எல்லை வரை கொண்டு விட்டு விட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாச்சி பெவிலே இந்த இடம் தப்பிச்சானுவா? முருங்கரா ஓடி ஓடி உழுதான பொருக்கு, அடுத்து பழனி போனா பிடிச்சலாம். அண்ணாச்சி எதுக்கு அங்கேயும் போய் மொட்டை அடிக்கவா? கூடிட்டு வால. குரு நான் குரு இல்ல சுர்லா, ஜீவா. போன்ல குருன்னு சொன்னேன், அடிச்சுக்கிட்டே இருக்கான். எடுப்பேனா? எடுக்காத எடுக்காத, குரு கிட்ட உத வாங்கி சாவு. அது போட்டோம், தெரியாம தான் கேட்கணும்ல ஜீவா. அதான் போன் கான்டாக்ட்ல ஆயிட்டேன். நைஸா மெட்ராஸ் போகாம ஏன் கன்னியாகுமரி கூட்டிக்கிட்டு வந்த? முட்டாள்தனமா பேசாத, என்னை பார்த்து அடுத்த செகண்ட் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு தெரியாதா?
என்னை விட குருவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. குருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஜீவா முகத்துல சந்தோஷக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு ஆடுது? ஜீவனா, எங்களுக்கு எப்பப்ப சந்தோஷம் வருமோ அப்பெல்லாம் இந்த லிக்விட கொஞ்சம் குடிப்போம். துக்கமா இருக்கும் போது விஷத்த குடிப்பாரு. கொஞ்சம் ஊத்துல. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? சும்மா ஊத்துல. என்ன சும்மா சும்மா லே லே லேன்னு இருக்க? ஊச்சி குடில, அது மூந்து பார்த்தாலே மட்டை ஆயிடும். அதுவும் சரிதான். சரக்கு இருக்கு, மூடியில ஊத்தி தாரேன், மூந்து பாரு. மயக்கம் வந்துச்சுன்னா அப்படியே முதுகுல சாஞ்சிடணும். ஓகே, இந்தா இந்தா. என்ன தல இது கெட்டப்பு? அப்படியா? வாங்க தல. நீ போல, நீ வந்தாலே தல தீபாவளிதான். ஏன் கெட்டப்புலயே வரேன். மயிலே என்ன
கரெக்டா போச்சு பாத்தீங்களா? ஒரிஜினல் கெட்ட பிள்ளையில இருக்கான், தூத்துக்குடியில பெரிய கிரிமினல். இந்த வருஷம் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். போய் முதல்வர் தட்டு தட்டுங்க. என்ன இந்த நேரத்துல மேடம்? ஜீவா போலீஸ்காரங்க மேல கைய வச்சு அடிதடி கலாட்டம் ஆயிச்சு. நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க மேடம். அவன் வெளியில வண்டியில எல்லாம் படுத்திருந்தா? அது தெரியல மேடம். அங்க போலீஸ்காரங்க மேல கை வச்சதுனால பிரச்சனை பெருசாயிடுச்சு. லாக்அப்ல உள்ள வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? வா போலீஸ் ஸ்டேஷன் மேடம். நம்ம அங்க போறதை விட யாராவது அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களா கூட்டு போனா கேஸ் எல்லாம் வெளியெடுத்துடலாம். அப்படி யார் இருக்கா? என்ன விஷயம்? நைட் ஒரு மணி ஆகுது. என் பையனை நீங்க காப்பாத்தணும். என்னாச்சு? அவனை முதுகுல தொட்டா அடிப்பான்னு தெரியாமத்தானே ஐடியா கொடுத்துட்டேன். அவன் ரெண்டு பேரும் வேற வேற ஆளு, ஒத்துக்கிறேன். என்னைய கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. அண்ணே, நீங்க சிஐடில இருந்து வந்திருக்கீங்க சொன்னா விட்டுருவாங்கல்ல? அதான் அண்ணே. நான் எந்த சிஐடிலடா இருந்தேன்? சிஐடி காலனியில குடியிருந்தேன். அதை தான் நாம பரவாயில்ல. நம்மள அடிச்ச போலீஸ்காரன் எல்லாமே பாத்தியா சார்? புயல் அடிச்சதுனால ஸ்டேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ல எழுதிடலாமா சார்? நம்ம ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் புயல் அடிச்சதுன்னு சொன்னா நம்புவாங்களா ஐயா? பார்த்தா நம்புவாங்க சார். வணக்கம் ஐயா. ஜீவா அங்க இருக்காரு. இந்த பையனோட அப்பா மந்திரானனுக்காக உயிரே விட்டுருக்காரு. எஃப்ஐஆர் போடல. இன்னும் இல்லைங்க. என்ன வேஷம் இது? அவன் முதுகுல லேசா டச் பண்ண அவ்வளவுதான். எங்க மலையே தேடிக்கிறியை காமிச்சிட்டா எப்படிங்க விட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அடி வாங்கிய போலீஸ் அப்படின்னு பேப்பர்ல பேர் வந்தா நல்லா இருக்குமா? சிஎம் செல்ல இருந்து டோஸ் விடுவாங்க. ரிலீஸ் பண்ணியா பாத்துக்கலாம். ஸ்டேஷன்ல மராமத்து வேலை பண்ணணும்னா அந்த அம்மாட்ட சொல்லி காசு தர சொல்றேன். காது காது வச்ச மாதிரி முடிச்சுக்கோ. மினிஸ்டர் வேணா எழுப்பி கொண்டு வரவா? அண்ணா இதெல்லாம் சரி வராதானே, நீ கிளம்புங்க. ஐயா தேவையில்லைங்க, தேவையில்லைங்க, நானே பார்த்து பண்ணிடுறேன். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? ரொம்ப முரடனா இருப்ப போல இருக்க. கொஞ்ச நாள தான் இப்படி பாத்துக்க. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஒரு நிமிஷம். இவன் அந்த பையன் கிடையாதுல்ல? ஐயோ, அவன் வெளிநாட்டுல இருக்கான். போன் பண்ணணும். போன் பேசிட்டு வரேன். கேக்குதுன்னு தப்ப நினைச்சுக்காத. கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்னால் நின்றுட்டு கேக்கேன். தூக்கு தண்டனை கைதி கூட கயிறு வந்து போச்சுன்னா மன்னிச்சு விட்டுருவான்னு சொல்லுவாங்க. ஒரு ரெட்டை எத்தனை முறை தப்பிச்சிட்டான், அவனை மன்னிச்சிட கூடாதா? அடி சார் பல போன அவன்கிட்ட கூட. குரு குரு, நான் சொல்றத கேளு குரு. நான் சொல்றத நீ கேள்ல. கற்பாம்பூச்சி லேஸ்ல சாகாதுல, மிதிச்சாதான் சாகும். இல்ல கற்பாம்பூச்சி, நாளைக்கு நீயே போய் சமுத்திர கண்ணிக்கிட்ட சரண்ரை செத்து போயிடு. நீ செத்து செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் உங்க அம்மாவை விட்டுட்டு பம்பாய்க்கு பறந்துடுறேன். ஓ முடிவு தான் என் முடிவு, அப்புறம் ஓ இஷ்டம். என்ன இல்ல சொல்லுதா? அண்ணாச்சி கிட்ட என்னைய போய் சரண்டராக சொல்றான். பாயிண்ட்ல அடிச்சுட்டான் பாத்தியா? என்னல இது அநியாயமா இருக்கு? ரத்த பாசம் இல்லாத காட்டு மிராண்டியா இருக்கான். நீ போகாத ஜீவா. போய்தான் ஆகணும். எங்க அம்மாவை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை. ஹலோ.
சொப்னா ஜீவா. ஹலோ. அங்க ஜீவான்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது நான் இல்ல, என் ரெட்ட குரு. என்ன ஜீவா, விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நீ ஒரு சேடிஸ்ட், நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் சப்னா, திரும்பி வருவேனான்னு தெரியல. அங்க குரு என்ன குழப்பம் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதாவது பண்ணிருப்பேன் சப்னா. என்ன நடந்தாலும் அம்மாவுக்கு தைரியம் சொல்லு, உண்மை மட்டும் சொல்லாது சப்னா. சத்தியமா சொல்ல மாட்டேன். I love you சப்னா. முதலாச்சிக்கு என்ன மன்னிச்சிரு ஜீவா, மனசாரில. நான் தான் நைட் அண்ணாச்சிக்கு ஃபோன் போட்டு மெட்ராஸில் இருக்குது குரு, என் கூட இருக்குது ஜீவான்னு உண்மையை சொல்லிட்டேன். தெரியாம தான் கேட்க, நீ எதுக்கு உயிரை கொடுக்கணும், அவன் எதுக்குல உயிரோடு இருக்கணும். விட்டால் இவங்க அங்கே போனா குரு பெரிய ரவுடிங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு தானே நான் என் உயிரை கொடுக்க வந்தேன், கெடுத்துட்டே. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா எனக்கு புரியல மேடம். ஜீவா தம்பி வந்து எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு லீஸ் டெபாசிட் பணத்தை கூட வாங்கிட்டாரு. இந்த இடத்தை காலி பண்றதுக்கு 3 மாசம் நோட்டீஸ் கூட தேவையில்லை, உடனே காலி பண்ணி கொடுக்கன்னு சொன்னாரே. அது மட்டும் இல்ல மேடம், எங்க ஃபைனான்ஸ்ல வாங்குன வண்டிக்கெல்லாம் பணத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி வண்டியெல்லாம் சரண்டர் பண்றதா சொல்லிட்டார் மேடம். நான் ஒரு கார் புரோக்கர், ஜீவா சார் உங்ககிட்ட இருக்க வண்டிகளோட லிஸ்ட் போட்டு கொடுத்து வாங்குறதுக்கு பார்ட்டி புடின்னு சொன்னாருங்க மேடம். மேடம் பேங்க்ல பணமே இல்ல மேடம், எல்லா ஜீவான எடுத்துட்டாரு மேடம். இந்த மாசம் சம்பளம் பட்டுவடா பண்றது கூட பணம் இல்ல மேடம். சார் மனசு மாறி இந்த இடத்த நம்மளுக்கு வித்தா கூட வாங்குறதுக்கு சல்லி காசு இல்ல மேடம். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. என் தலையெழுத்து
அப்பா குருவை தூக்கிட்டு இதோ திரும்பி வந்து ரெண்டு போனவர்தான் குத்தி கிழிச்சு கொண்டுட்டாங்கன்னு செய்திதான் வந்தது. அப்பா கொலைய நேர்ல பார்த்த குருவுக்கு ஆபத்து வந்துருமேன்னு அவர் பணத்தை வாங்க கூட நான் போல, அநாத பணமா எரிஞ்சு போயிட்டார். கண்ணெதிரி அப்பாவை விரட்டி விரட்டி கொன்னதை பார்த்த குரு மனசு எப்படி துடிச்சிருக்கும். நடு ராத்துல முழிச்சுக்கிட்டு துடுப்பான் அலறுவான். அதான் வெளிநாட்டுலயாவது நல்லா இருக்கட்டுமேன்னு தூக்கி கொடுத்துட்டேன். வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு ஒண்ணுமே புரியாம அழுதுகிட்டே போனான். மனசுக்குள்ள என்ன பாவி பாவின்னு திட்டி இருப்பான். ஜீவாவை பார்க்கும் போதெல்லாம் குருவை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி. இவன் இங்க நிம்மதியா தூங்கினா அவன் எங்கேயாவது நிம்மதியா தூங்கி இருப்பான்னு ஒரு ஆறுதல். நாய் தன் குட்டிய தானே திங்குற மாதிரி அவனை வித்த காசுல தாண்டா உன்னே ஆளாக்கின. இந்த சொத்தெல்லாம் அவன் தன்னை தொலைச்சு உனக்கு போட்ட பிச்சடா. இத அழிக்கவோ விற்கவோ உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது. அதோ நிக்கிறாங்களே அந்த ரவுடிகளுக்கு உனக்கும் என்னடா வித்தியாசம்? போட கொஞ்சம் சீக்கிரமாய. என்ன ரவுடி ரவுடின்னு சொன்ன மாதிரி இருந்தது? எங்களை கூப்பிட்டீங்களா? ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா சொல்லுங்க, தீர்த்து வச்சிடறேன். அடிச்சு கைக்கு முத்த தருவா? இவனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? தூசி மாதிரி என்ன ஒண்ணு என் கண்ணில் விழுந்துட்ட உறுத்துது. நீ ஆளுங்கள் அடிக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். தூத்துக்குடி குரு தலை இப்பதால முத முதல உன் முகத்தை பார்க்க என்கிட்ட ஒரு ரெட்டை அமிச்சிட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வந்து இங்க நிக்க அசியாதல. கிளை பனண்டஸ் துப்பாக்கி எடுக்க சொல்ல, எனக்கு சோழி இருக்கு. இவனை சுட்டுட்டு நீர் மாடிக்கிடாயிரம் எம எதிரில் வர மாதிரி இருக்கு. வணக்கம் பண்ணாச்சே, கொஞ்சம் துப்பாக்கியை கொடுக்குறீளா?
இதுதானடா? நினைவு திரும்பிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க கண் முழிக்கும் போது ரெண்டு பேரும் பார்க்கட்டுமே. குரு ப்ளீஸ் 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 இல்லை 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 என் மூஞ்சை வச்சுக்கிட்டு கெஞ்சாதல. அம்மா கண் முழிக்கும் போது உன்னை மட்டும்தான் பார்க்கணும். நான் தூத்துக்குடிக்கு போய் கோர்ட்டில் சரண்டர் ஆக போகிறேன். எல்லாருக்கும் சொல்லுத அம்மாவை பொறுத்த வரைக்கும் குரு வெளிநாட்டிலே இருக்கட்டும். புரியுதா? ஜீவா, தூத்துக்குடியில் உன்னை பிடிச்ச காத்து கருப்பு இப்போ உன்னை விட்டுட்டு சந்தோஷமா இல்லை? இருதல நம்ம பங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதையாவது பிரிக்காதல்ல.